அதாவது உண்மைக்கு மாறாக பேசுவது தான் பாஜகவினுடைய கொள்கைகளாக இருக்கு. இது நீண்ட நெடுங்காலமாக நம்ம பார்த்து வருகிறோம். ஏதோ கால் பண்ணிச்சு அந்த கருத்தை நான் சொல்லலை. இந்த பத்திரிகை நண்பர்கள் நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம், அரசியல் பத்திரிகை துறை இதெல்லாம் வேறு, இதெல்லாம் தாண்டி நம்மெல்லாம் வந்து சகோதர சகோதர சகோதரிகளாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக வாழ்கிறோம். இந்த அமைதி தான் விலைமதிக்க முடியாத சொத்து. இந்த அமைதியை சீர்குலைத்து ஒரு அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்று சிலர் நினைப்பது தர்மத்துக்கு எதிரானது, அறத்துக்கு எதிரானது, மனிதாபிமானத்துக்கு எதிரானது. நான் பாஜகவினர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வளர்ச்சி அரசியலை முன்னெடுங்க. வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் வந்து அதை தான் வலியுறுத்தினார். வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் அவர்களிடமே வலியுறுத்தியது அதுதான். நாட்டில் பேசுவதற்கான எவ்வளவோ செயல் திட்டங்கள் இருக்கிறது, முன்னேற்றுவதற்கான எதிர்பார்ப்புகள் மக்களால் நிறைய, அதையெல்லாம் கையில் எடுத்து பண்ணுங்கள். மாறாக இந்த மதவாதத்தை தூண்டி விடுறது, பரபரப்புக்காக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ உறவுகளை வந்து சீர்குலைப்பது, இதன் வழியாக அரசியலை தக்க வைப்பது என்பது ஒரு நாகரிகமான போக்கல்ல. படித்த சமூகம் நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ட்ட பொதுவாக கேளுங்களேன், அவங்களுக்கு இந்த ஜாதிவாதம் மதவாதம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடு நல்லா இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. நீ பரவாயில்ல விசாரிச்சு பாருங்கள். அரசியல் ஆர்வம் கூட அவங்கள்ட்ட பெருசாக இருக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதுக்காக மதப்பதற்றத்தை தோன்றீங்க? நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், தாயா பிள்ளையாக இருக்கிறோம், தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, ரம்ஜானை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் வந்து நீங்களும் பங்கெடுங்களேன். ஏன் பதற்றத்தை தூண்டி நம்ம பிளவுவாதத்தை உருவாக்கணும்? இது ஆரோக்கியமான போக்கா? சின்ன இப்போ மாட்டுக்கறியின் பேரால் பாருங்கள், கடந்த வாரம்லாம் வன்முறைங்க. ஒரு சகோதரர் மீது ரயிலே இப்போ வந்து அவர் அந்த வயசானவர், 70 வயசு பாவம், உங்கள் தந்தையாகவோ உங்களுடைய சகோதரனாக தான் நீ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவருடைய மகளுக்கு ஒரு ஒரு பையில் எடுத்துகிட்டு போகிறார் உணவு. எந்த ஒரு தந்தையும் தான் மகளுக்கு வந்து சந்திக்க போகும்போது சம்பந்திபுரம் வீட்டுக்கு ஏதாவது பொருளை கொண்டு போவாங்க. அது அந்த ஊர் கலாச்சாரம். அதுக்காக அந்த தாடியை பிச்சு அந்த 70 வயசு பெரியவரை அந்த தலாத்தலாம் அடிக்கிறாங்க. அதை பார்க்குற காட்சி அநாகரிகமாக இல்லை? உங்களுடைய தந்தையாக இருந்தால் அப்படி செய்வீங்க செய்வாங்களா? அவங்க மாட்டுக்கறியின் பேராக போன வாரம் வந்து வன்முறை. இது நீ என்னத்தை சாதிக்கிறீங்க? இப்படி ஒரு பக்கம் செய்கிறீங்க, இன்னொரு விமர்சனத்தை வைத்தால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. உண்மையிலேயே நீங்கள் பசுமாட்டை பாதுகாக்கிறீங்களா? அந்த கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனால் நான் ஆரோக்கியம் கருதி நான் வந்து விமர்சிக்க விரும்பலை. அதாவது பதற்றத்தை தூண்டுவதை அவங்க நிறுத்தணும் முதல்ல. அதே மாதிரியாக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் வந்து போகிற சமாதானம் பேசணும்னு நினைக்கிறாரு, அமைதி பெற நினைக்கிறாரு. அதை வரவேற்கிறோம். ஏன்னா நம்முடைய நாடு காந்தியையும் புத்தரையும் தந்த நாடு, திருவள்ளுவரை தந்த நாடு. நம்ம அமைதியை வலியுறுத்துகிறோம். பிரதமர் அவர்களை, நீங்கள் ரஷ்யாவுக்கு போனீங்க, புதினை கட்டி பிடிச்சிங்க, உக்ரைனுக்கு போனீங்க, அந்த பிரதமரையும் கட்டி பிடிச்சிங்க, தயவு செய்து ஒரு முறை மணிப்பூருக்கு போயிட்டு வாங்க. சொந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் கலவரத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள், படுகாயப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரை அமைதி இல்லை. எங்கெங்கோ போய் அமைதியை பற்றி பேசக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்களை தயவு செய்து ஒரு முறை மணிப்பூருக்கு சென்று அமைதியை நிலாட்டுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுங்கள். நாடு முழுக்க மத வெறுப்பை தூண்டக்கூடியவர்களை ஊக்குவிக்காதீர்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த சீக்கிய உறவுகளை மேம்படுத்துவதற்கான உண்மையான யதார்த்தமான திட்டங்களை உங்களுடைய தொண்டர்களிடம் சொல்லிக் கொடுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மதவாதத்தை யார் கையில் எடுத்தாலும் அந்த மதவாதமே அவங்களை அடிக்கும். மதவாதம் என்பது ஒரு வகையான நச்சுப்பாம்பு. அது இந்து மதவாதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதவாதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதவாதமாக இருக்கட்டும், அது வந்து மோசமான கொடூரமான ஒரு பாம்பு. யார் அதை தூண்டுகிறார்களோ அவர்களே அந்த பாம்புக்கு வந்து பலியாகுவாங்க. உலகம் முழுக்க இதை பார்த்து வருகிறோம், வரலாறு முழுக்க பார்த்து வருகின்றோம். மதவாதத்தை தூண்டு நாடுகளில், அது பாகிஸ்தான் உட்பட, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்னேற்றங்கள் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. நம்ம பார்க்குறோம் எங்கு ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி இருக்கிறதோ அந்த நாடுகள் தான் முன்னேறி கொண்டிருக்கின்றன. அதற்கு நம்முடைய ஆசியாவிலே பல நாடுகளை நம்ம வந்து முன்னுதாரணம் காட்ட முடியும், சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளை. அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவது நம் நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. எனவே இந்தியாவுடைய பாரம்பரியமான கொள்கைகளான சமூக நல்லிணக்கம், ஜனநாயகம், சகிப்புத்தன்மை, கூட்டாட்சி தத்துவம், இவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவருடைய அரசு செயல்பட வேண்டும். இதை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அது அவர்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுத்தும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.